ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான க்ரீன் சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக புதினா மீண்டு சட்னி அல்லது புதினா சட்னி இதை தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதை வந்து க்ரீன் சட்னின்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து ஒரு இந்த சட்னியை வந்து டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டலில். அதாவது நம்ம தந்தூரி ஐட்டமான சிக்கனில் தந்தூரி ஐட்டம்ஸு, அதே மாதிரி என்னது சிப்ஸு, சமோசா, பிறகு கட்லட்டு, இந்த மாதிரி ஐட்டத்தையெல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து அரை கப் போல் புதினா, ஒரு கப் போல் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், பச்சை மிளகாய் 2, பூண்டுப்பல் 2, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூனு, வறுத்த ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூனு, இதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம. அதோட கொஞ்சோண்டு உப்பும் எடுத்துக்கணும். முதல்ல நம்ம வந்து புதினாவையும் கொத்தமல்லியையும் மிக்சியில் போட்டு நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்ச பிறகு இதுலேயே வந்து நம்ம மிச்சம் இருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அதாவது பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகப்பொடி, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம 1 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸும் சேர்க்கணும். லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த புதினா சட்னியோட கலர் வந்து நல்லா க்ரீனாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் போல் நம்ம வந்து தயிரும் சேர்க்கணும். தயிர் சேர்த்து தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம உப்பும் போட்டு நல்லா வழுவழுப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து நீர்த்து போயிடும், அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ மீதி இருக்க 5 டேபிள் ஸ்பூன் போல் தயிரை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து அடிச்சுக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி மிக்சரையும் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சுவையான க்ரீன் சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் பார்க்க வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அரைக்கும் போது நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, ஏன்னா அப்போ தான் தயிர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரும். இன்னொன்று வந்து நம்ம வச்சுருக்க தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி க்ரீன் சட்னி செய்யுங்க. இது வந்து நம்ம சாட் ஐட்டம்ஸ், பிரெட் டோஸ்ட்டு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.